நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து பெரும்பாலும் இந்த அகம்புறம் பற்றி நிறையா பேசியிருக்கோம், இந்த மாதிரி ஆன்மீக விஷயத்தில் பேசும்போது. அதனால் நம்ம பகவத்கீதையை வந்து ஒரு ஆன்மீக முகாமில் வந்து இந்த அகம்புறம் பற்றி சொன்னதை வந்து நம்ம தொடர்ந்து ஒரு நாலு நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போ அகத்தை பொறுத்தளவில் நம்ம எந்த விதமான மன அனுபவ நிலையையும் தக்க வைக்கிறதுக்கு தேவையே கிடையாது. அதை இயற்கையை அப்படியே விட்டுவிட்டால் போதும், அதுவே விடுதலை அடைஞ்சிடுது. அதனால் நம்ம வந்து நம்ம மனசை வடிவமைக்கிறதுக்கு தேவை எதுவும் இருக்கிறது இல்லை, அது அப்படியே சுதந்திரமாக விட்டுவிட்டால் போதும்ங்கிற அளவில் இருக்குது. அகத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து எந்த பொறுப்பையும் எடுத்துக்கிறது தான் தவறாகவும் கூட இருக்குது. அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும்னு அப்படியே விட்டு விட்டோம்னா அது தன்னைத்தானே அப்படியே சீரமைச்சிக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நினைக்கிறோம் அது மோசமாக இருக்குதுன்னு சொல்லி, மோசமாக இருக்கிறது கூட அதுவே தானாக கூட சரியாகிடுது. ஆனால் புறத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பல வேலை இருக்குது. நம்ம குடும்ப தலைவராக இருக்கோம், ஏதாவது வேலையில் இருக்கோம், இல்லைன்னா எதுனாச்சும் பதவியில் இருக்கோம். இந்த நிலைமையில் வந்து அந்த வேலையெல்லாம் நம்ம தான் பொறுப்பாக செய்ய வேண்டியிருக்கு. அதை ஏனோ தானோன்னு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டு போயிட முடியாது. அங்கே செய்ய வேண்டிய வேலையை நம்ம தான் சரியாக செய்யணும். அகம் வேறு, புறம் வேறு. இப்போ புறம்னாலே அதில் ஒரு ஒழுங்கு இருக்க தான் செய்யுது. செய்ய வேண்டியது, செய்ய வேண்டாதுன்னு சொல்லி பல பிரிவு அந்த இடத்துல இருக்குது. ஆனால் அகத்தை பொறுத்தளவில் அங்கே நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதேமாதிரி உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு அங்கே எதுவுமே நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே அப்படியே இயற்கைன்னு சொல்லி விட்டுவிட்டோம்னா போதுமானதாக இருக்குது. ஆனால் புறம்னு வரப்போ நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த வேலைக்கு உறுதுணையாக இருக்கிறது தான் இங்கே சரியானதாக இருக்குது. பொதுவாக ஆன்மீகம்னாலே அது அகம் சார்ந்தது மட்டமாக தான் இருக்குது. என்னவே அகத்தை பொறுத்தளவில் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி முடிச்சுக்கிட்டால் போதும், அதுக்கப்புறமேட்டு ஆன்மீகம்னு அங்கே ஒன்றுமே கிடையாது. அங்கே அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே விடுதலையாக கூட ஆகிடுது. அதுக்கப்புறமேட்டு ஆன்மீகம் வந்து நம்மளை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம போய் அதை பின்தொடர்ந்து போகணும்னு அவசியம் கூட இல்லை அந்த இடத்துல. இப்போ ஆன்மீகம்னாலே நிறைய துறவிங்க இருக்காங்க. இப்போ புத்தரை எடுத்துக்கிட்டோம்னா அவர் கூட அரச பதவியை துறந்துட்டு துறவுறதுக்கு தான் போகிறார். மேலும் அவர் வந்து தன்னோட மகனை கூட துறவருக்கு துறவரத்துக்கு அழைச்சதா செய்தியெல்லாம் கூட இருக்குது. இப்படி ஆன்மீகம்னு ஏதோ ஒன்று அடைய வேண்டிய உயர்ந்த நிலையனும், அதை அடைஞ்ச பிறகு நம்மளுக்கு உலகமே துச்சந்தானோ, உலகம் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டோன்னோ, உலகத்தை நம்ம நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தோம்னா ஆன்மீகங்கிறது ஒரு நுழைவாயில் மாதிரி தான். இந்த மனோவியலாக நம்ம எடுத்துக்கிறப்ப நம்முடைய மனம் நல்லா இருந்தால் தான் நம்மளோட செயலும் கூட நல்லா இருக்கும். அதனால் இந்த ஆன்மீகங்கிறது மனோவியல் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்குது. இப்போ மனத்துக்கு நம்ம ஓகேன்னு சொல்லிட்டோம்னாக்க மனசு நல்லா ஆயிடுது. இதில் நம்ம தேர்த்தி அடைஞ்சிட்டோம்னா இத்தோட நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிடறது கிடையாது, அதுக்கப்புறம் தான் உண்மையான வாழ்க்கையே ஆரம்பிக்குது. ஆன்மீகங்கிறது நம்மளை வந்து மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது மட்டும் கிடையாது, ஆன்மீகங்கிறது நம்மளோட செயலோடு இணைஞ்சிக்கணும். எல்லாத்துலேயும் அப்படி ஈடுபட்டால் உண்மையிலேயே உலகமே கூட நல்லா சுபிட்சமாக தான் இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய செயல்களெல்லாம் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும். இப்போ அகத்தை பொறுத்த அளவில் நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லைன்னு நம்ம அறிவு வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுது. ஆனாலும் நாம் வந்து நம்மளோட செயலில் ஈடுபடுறப்ப அந்த செயலோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த செயலோட தாக்கம் வந்து நம்மளோட மனசில் எதிரொலிக்கத்தான் செய்யுது. அப்போ வந்து நம்மளுக்கு சில இதை செய்யணுமா இல்லை செய்ய வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம் கூட வரலாம். நமக்கு அது ஆபத்தை ஏற்படுத்திடுமோன்னு கூட தோணலாம். அந்த சூழ்நிலையில் நம்ம வந்து அதை நிராகரிக்க கூட முடியாது. அதனால் அப்போ வந்து புற செயல்கள் வந்து நம்ம மனசை ஆக்கிரமித்து ஒரு தேவையில்லாத உணர்ச்சியை அது ஏற்படுத்திடுது. இப்போ அகம் ஓகேன்னா எல்லாம் ஓகே ஆகிடும். ஆனால் அகம் வந்து ஓகே ஆகாதபடி இந்த புற செயல்கள் வந்து நம்மளை அப்படியே ஆக்கிரமிச்சுக்குது. அதனால் இந்த புற செயல்கள் வந்து நம்ம எப்படி அணுகிறது அப்படின்னு நம்ம சில வழிமுறைகளை கூட ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நம்மளோட சில செயலை செய்கிறதுக்கு முற்படுறப்ப அதை நாம் செய்வோன்னு கொஞ்சம் நேரம் நம்ம
மனம் சொல்லும், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசே சொல்லும். இந்த மாதிரி அலபாஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப அங்கே அந்த செயல் கூட சரியாக நடக்காது. அது தேவையில்லாமல் ஒரு மன உளைச்சலை தான் அந்த இடத்துல கொடுத்துப்படுது. எனவே இந்த சில செயலை வந்து நம்ம தரம் பிரித்து தான் செய்யணும். செய்ய வேண்டிய செயல்னு ஒரு முடிவுக்கு வந்துடணும். அந்த முடிவை எடுத்தால் கூட அந்த செயல் நிறைவேறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். இருந்தாலும் நம்ம எடுத்த முடிவில் வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். சிலவற்றிலிருந்து நம்ம செய்யக்கூடாத செயல்னு கூட இருக்கும், அதுலேயும் கூட நம்ம தெளிவான முடிவு எடுத்துடணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பம் எதுவும் இல்லாதபடிக்கு நம்ம ஒரு முடிவான முடிவுக்கு வந்துடணும். பொதுவாக அந்த முடிவு எடுக்கிறது வந்து மூணு விதமான நிலைப்பாடு இருக்குது பாருங்கள். இப்போ செய்ய வேண்டிய செயல்கள்னு இருக்குது, அதேமாரி செய்யக்கூடாத செயல்கள்னு இருக்குது, மூணாவதாக ஒன்று தள்ளி போட வேண்டிய செயல்கள் இருக்குது. இந்த மாதிரி மூணு விதமான முடிவு எடுக்கிறப்ப அது வந்து அகத்தில் எந்த வித தடுமாற்றம் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப உதவி செய்யுது. இப்போ செய்ய வேண்டிய செயல்னு ஒரு முடிவு வந்துட்ட பிறகு அதுக்கு எதிராக என்ன சிந்தனை வந்தாலும் அதை அப்படியே தவிர்த்த வேண்டியதுதான். அதேமாரி செய்ய வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்த பிறகு அதுக்கு எதிரான சிந்தனை எது வந்தாலும் அதையும் கூட தவிர்த்துடணும். அதே மாதிரி தான் அந்த தள்ளி போடணும்னு ஒரு முடிவு செஞ்ச பிறகு அதுக்கு எதிரான சிந்தனையும் நம்ம அப்படியே தவிர்த்திட வேண்டிதான். இதுக்கு அடுத்ததாக இன்னொரு அனுகுமுறை கூட இருக்குது, அதை பற்றி நம்ம நாளைக்கு பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த அகம்புறத்தில் வந்து இன்னொரு அனுகுமுறையை பற்றி சொல்கிறோன்னு சொன்னோம். இந்த இதைப்படி நம்மளோட மனசோட செயல்பாடை இந்த கான்சியஸ் மைண்ட், அதாவது உணர்மனம், அப்புறம் டோட்டல் மைண்ட், அதாவது முழு மனம்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ உதாரணமாக இந்த மனசோட செயல்பாடை பொறுத்த அளவில் மனசுக்கு நான்கு விதமான தன்மை இருக்குதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரமெல்லாம் சொல்லுது. அதாவது நம்மளோட மொத்த மனசையும் சேர்த்து சாஸ்திரம் வந்து அந்த கரணம்னு சொல்லி சொல்லுது, மனம்னு சொல்கிறது கிடையாது. அந்த கரணத்தோட முதல் பகுதி தான் இந்த மனம்னு சொல்லி சொல்கிறது. இப்போ இருந்தாலும் பேச்சு வழக்கில் வந்து நம்ம மொத்த அந்த கரணத்தையும் கூட மனம்னு தான் சொல்கிறோம். இப்போ அந்த கரணங்கிறது வந்து மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பகுதியாக இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு அரசு ஊழியர்னு வச்சுக்குவோம். இப்போ ஆறு நாள் விடுமுறை வருதுன்னா இந்த விடுமுறையில் வந்து ஊட்டிக்கு போகலாம், இல்லை கொடைக்கானலுக்கு சுற்றுலா போகலாம், இல்லை வீட்டில் வந்து இருக்கிற வேலையை பார்க்கலாம், கிராமத்தில் இருக்கிற நம்மளோட சொந்த வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு பலவிதமான ஆலோசனையை வழங்குது. அதோடய இயல்பு அப்படி தான் இது. இதில் வந்து எதனாச்சும் ஒன்றை தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த புத்திங்கிறது. புத்தி தான் எதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யுது. புத்தி என்ன முடிவு செய்தோ அதை அங்கீகரித்து சித்தம் வந்து அதுக்குரிய ஆற்றல் அந்த இடத்துல தருது. அதே மாதிரி இப்போ உதாரணமாக நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 500 மீட்டருக்கு அப்பால் ஏதோ கும்பலாக ஆட்கள் நிற்கிறாங்க. ஏன் கூடி நின்றுட்டுருக்காங்க, பக்கத்தில் போய் பார்க்கலாமேனு சொல்லிட்டு நம்ம மனசு சொல்லுது. ஆனால் அதே மனசு வந்து அங்கே கூடியிருக்கிறவங்கள பார்த்தா நல்லவங்கள தெரியலையே, ஏதோ பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்கு, தேவையில்லாமல் வம்பு வச்சுக்கலான்னு சொல்லி விலகி போயிடலாமான்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுது. இப்போ வந்து முடிவெடுக்க வேண்டியது புத்தியாக தான் இருக்குது. கூட்டத்தை நோக்கி போகலாம்னு முடிவெடுத்தால் அதற்குள்ள ஆர்வத்தை வந்து சித்தம் நமக்கு தருது. விலகி போகலான்னு முடிவெடுத்தால் பயங்கர உணர்ச்சியை ஏற்படுத்தி சித்தம் வந்து நம்மளை வெளிப்படைய வைக்குது. முடிவில் என்ன உணர்ச்சி ஏற்படுதோ அந்த உணர்ச்சிக்கு பேர் தான் அகங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்படி சூழ்நிலைக்கு தக்க மாதிரி நம்மளோட மனசு வந்து செயல்படுது. சில நேரத்தில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி மூணு விதமான முடிவும் எடுக்க முடியாதபடிக்கு ஒரு சூழ்நிலை கூட இங்கே வந்துடலாம். அதாவது தள்ளி போட வேண்டிய செயல், இல்லைன்னா உடனே செய்ய வேண்டிய செயல், இல்லை செய்யக்கூடாத செயல்னு மூன்று இது முதல்ல பார்த்தோமே இல்லை. அது மூணுமே எதிலே எடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வரலாம். இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த டோட்டல் மைண்டு, கான்சியஸ் மைண்டை பற்றி தான் நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக அதனுடைய செயல்பாடை பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் நாலும் மொத்தமாக சேர்ந்து பிரித்து பார்க்க முடியாத அம்சத்தில் செயல்படுறது தான் இந்த டோட்டல் மைண்டு. பிரித்து பார்த்து செயல்படக்கூடிய அம்சங்கள் எல்லாம் கான்சியஸ் மைண்டு. அதாவது பிரித்து பார்க்க முடியலன்னா அது டோட்டல் மைண்டில் செயல்படுதுன்னு வச்சுக்க வேண்டியதான். பிரித்து பார்த்து செயல்படுற மாதிரி இருந்தால் அது கான்சியஸ் மைண்ட்னு வச்சுக்க வேண்டியதான்.
இப்போ இந்த கான்சியஸ் மைண்டு செயல்படுறப்ப தான் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டோட்டல் மைண்டு செயல்படுறப்ப பிரச்சனை அவ்வளோவா இருக்க மாட்டேங்குது. இப்போ உதாரணமாக நம்ம ஒரு இருட்டுக்குள்ளே நடந்து போகிறோம்னு வச்சுக்கோங்க, பாதை சரியில்லாமல் கரடு முரடாக இருக்குது, இல்லை குண்டும் குழியுமாக இருக்குதுன்னா எங்கே நம்ம அதில் எதாச்சும் மோதிடுறோமோ கீழே விழுந்துடுறோமோனு சொல்லிட்டு பல விதமான தடுமாற்றமான சிந்தனையோடு தான் நம்ம போகிறோம். திடீர்னு நம்மளாம் அறியாமல் இடறி ஒரு இடத்துல நம்ம அப்படியே விழுந்துடுறோம்னு வச்சுக்கோங்க, இடறி விழுந்த உடனே திரும்ப எழுந்து இது பண்ணுறதுக்கு நம்ம இப்படி எழுறாமா அப்படி எழுதாமான்னு நம்ம சிந்திச்சுட்டு இருக்க மாட்டோம். அப்படி சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எழுந்திரிச்சிடுவோம். எழுந்ததுக்கு அப்புறமேட்டு தான் எப்படி எழுந்திரிச்சோன்னு கூட நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படி எதையுமே அந்த இடத்துல பிரித்து அறிய முடியாது. இதுதான் டோட்டல் மைண்டோட செயல்பாடாக இருக்குது. அதனால் நம்ம முழு ஆர்வத்தோடு எந்த ஒரு செயலையாவது செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இந்த முழு மனம்தான் செயல்படுது. தேவையில்லாத நினச்சிக்கிட்டு குழம்புறத்தை தான் இந்த கான்சியஸ் மைண்ட் நம்ம சொல்கிறோம். கான்சியஸ் மைண்டுங்கிறது கூட டோட்டல் மைண்டில் ஒரு சிறு பகுதி தான், ரெண்டும் வேறு வேறு கிடையாது. ஆனால் இந்த கான்சியஸ் மைண்ட் எப்போவுமே அலை பாஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. அது தேவையில்லாமல் அலை பாஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஒன்றும் வருத்தம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அதோட செயலே அப்படி தான், அது செயலோட தன்மைக்கு ஏற்றபடி முழு மனம் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்துடும். எந்த செயலை செஞ்சாலும் முழு மனம்தான் செயலோட முக்கியமான பகுதியை எடுத்துக்குது. ஆனாலும் பாருங்கள், இந்த கான்சியஸ் மைண்டு தான் எப்பவும் 24 hours செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. முழு மனங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தோன்றி உடனே மின்னல் மாதிரி அந்த வேலையை செஞ்சுட்டு மறைஞ்சு போயிடுது. முழு மனம் வந்து சூழ்நிலையை நிர்வாகம் செய்கிறதுக்கு வருது, செய்ய வேண்டியது செஞ்சுப்பட்டு அது பாட்டுக்கு மறைஞ்சு போயிடுது. நம்மளோட செயலை வந்து நம்ம செய்கிறப்ப டோட்டல் மைண்டு தான் வேலை செய்யுது. கான்சியஸ் மைண்டு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ நம்ம செயலை ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னாக்க, நம்ம செயலை செஞ்சிட்ருக்கிறப்ப டோட்டல் மைண்டு எப்படி வேலை செய்யுது, இல்லை கான்சியஸ் மைண்டு எப்படி வேலை செய்யுதுங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட செயலில் கூட ஒரு தேவையில்லாத பொறுப்பு எடுத்து சுமக்க வேண்டிய அவசியம் இருக்காது. செய்ய வேண்டிய செயலை வந்து வேணால் நம்ம முடிவு செய்யலாம், அதுக்கான ஆராய்ச்சி எல்லாம் கூட செய்யலாம். இருந்தாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப அதிகமாக பொறுப்பு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த செயல் எல்லாத்தையுமே முழு மனதை சேர்ந்ததாக இருக்கிறதுங்கிறதையும் அந்த முழு மனதையும் நம்மளா இயக்க தேவையில்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த செயலுக்கான பொறுப்பு கூட இந்த முழு மனசுக்கிட்ட நம்ம ஒப்படைச்சு விடலாம். தேவையில்லாமல் செயல்களை பற்றி அலட்டிக்கிறதுக்கு கூட இங்கே அவசியம் இருக்காது. இதை பற்றி நம்ம இன்னும் நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ வந்து இந்த கான்சியஸ் மைண்டு, உணர்மனம், டோட்டல் மைண்டு, முழு மனம் பற்றியெல்லாம் பேசிகிட்ருக்கோம். இப்போ என்ன செயல் செய்கிறது அப்படின்னு நம்ம ஆலோசனை பண்ணலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த ஆலோசனை வந்து ஒன்றும் அப்படியே செயலாக மாறாது. ஆனால் செயல்பட வேண்டிய நேரத்தில் இந்த முழு மனம் வந்து அதுவாகவே செயல்பட ஆரம்பிச்சிருது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம முழு மனசோட பொறுப்பை நம்ம ஒப்படைக்கிறோமோ அந்த அளவுக்கு செயல்களும், அதாவது அந்த புற சூழ்நிலையும் தேவையில்லாத அழுத்தத்தை நம்மளுக்கு கொடுக்காது. எல்லாத்தையும் நம்ம தான் சுமக்கணும்னு சொல்லி பொறுப்பை எடுத்துக்கிறப்ப தான் அது வந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து அது ஒரு மாதிரி ஒரு மன இதை கலக்கத்தை கூட நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருது. இப்போ அகத்தை பொறுத்த அளவில் ஒன்றுமே செய்ய தேவையில்லை, எந்த நிலையையும் நம்ம தக்க வைக்க தேவையில்லைன்னு சொல்லி முடிவு செஞ்சிட்டோம். அதே மாதிரி புறத்தை பொறுத்த அளவில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், புற செயல்களோட ரொம்ப எளிதாக தான் இருக்கும். இப்போ நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம், சமயத்தில் செய்ய முடியாதது கூட இருக்கும், சில செயல்களை வந்து எதிர்காலத்தில் செய்யக்கூடியதாக கூட இருக்கும், அதற்குரிய சூழ்நிலை இப்போ இருக்காது. ஆனால் அது இப்படி ஆகிடுமோ இல்லை அப்படி ஆகிடுமோன்னு தேவையில்லாமல் நம்ம குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ தேவையில்லாத எண்ணங்க வரத்தான் செய்யும். எப்போ வந்து நம்மளுக்கு செயலுக்கான சூழ்நிலை வருதோ அதை முழு மனமே பார்த்துக்கும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எந்த சூழ்நிலையும் கொண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சூழ்நிலையோட தாக்கம் கூட இந்த இடத்துல குறைஞ்சி போயிடுது. இப்படி புறத்தை பொறுத்தளவில் பொறுப்பாக நம்ம செயல்படணும்.
அப்படி பொறுப்பாக செயல்படுறதுக்குரிய பகுதி வந்து நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு அதற்கு அங்கீகாரம் நம்ம தந்துடுறப்ப எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுது. இப்போ பாருங்கள், உதாரணமாக இப்போ உத்தங்கர்னு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து ஒரு வரம் அவன் தராரு. உத்தங்கர் வந்து ஒரு சன்னியாசி, ஃபேமஸான சன்னியாசி. உடனே அந்த அவர் சொல்கிறார் உத்தங்கர் வந்து, எனக்கு ஒன்றும் தேவையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஜாஸ்தி நான் காட்டில் தவம் இருக்க போகிறப்ப சமயத்தில் சில இடத்துல எனக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, அந்த நேரத்தில் எனக்கு தண்ணி கிடைக்கிறது மட்டும் ஏற்பாடு செஞ்சால் போதும்னு சொல்லி கேட்குறாரு. வேறு பெருசாக ஒன்றும் வரம் வேண்டான்னு சொல்லி. உடனே கிருஷ்ணர் கூட, இது என்ன ரொம்ப சாதாரண விஷயம் தானே, வேறு ஏதாவது பெருசாக கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இல்லை இல்லை, உத்தங்கர் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து உத்தங்கர் வந்து ஒரு பாலைவனத்தில் டெசர்ட்டில் அப்படியே போயிட்டுருக்குறப்ப தண்ணி எங்கெங்கமாக தேடி பார்க்குறாரு, ஆனால் கிடைக்கல. உடனே அவர் கிருஷ்ணரை நினச்சி பார்க்குறாரு. கிருஷ்ணரும் உடனே இவருக்கு சாதாரண தண்ணீர் தானே கேட்குறாரு, இவருக்கு நம்ம வந்து அமிர்தத்தை கொடுக்கலான்னு சொல்லி இந்திரனை கூப்பிட்டு அமிர்தத்தை போய் கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இந்திரன் வந்து மனுஷங்களுக்கெல்லாம் அமிர்தத்தை கொடுக்க முடியாது, தேவர்களுக்கு தான் அவங்களுக்கு மட்டும்தான் உள்ளது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இல்லை இல்லை, நீ நினைக்கிற மாதிரி இது சராசரி ஆள் கிடையாது, இவர் ஒரு தவப்புருஷர், இவர் அதனால் இவருக்கு நீ கொஞ்சம் கூட தயங்காமல் அமிர்தத்தை கொடுக்கலான்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இந்திரனும், சரி சரி நான் அவருக்கு அமிர்தம்னு சொல்லி கொடுக்க மாட்டேன், மறைமுகமாக நான் கொடுக்குறேன், அவர் சாமர்த்தியம் வந்து என்கிட்ட வாங்கிக்கிட்டுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்கிறாரு. இந்திரன் சொல்கிறாரு, அதுக்கு கிருஷ்ணர் கூட அதுக்கு சரி ஓகேன்னு சொல்லி சொல்லிடுறாரு. இப்போ வந்து இந்திரன் வந்து ஒரு புலையன் மாதிரி வேடம் போட்டுக்கிட்டு வேட்டை நாயை கையில் பிடிச்சிக்கிட்டு, நாலஞ்சு வேட்டை நாயை கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு தோல் ஆன பையில் அமிர்தத்தை எடுத்துக்கிட்டு போகிறாரு. அது அப்படியே அந்த தோல் பையும் பழசாக கிடக்குது, அப்படியே ஒழுகிக்கிட்டே இருக்குது, அது அதில் ஈ கூட முச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோலத்தில் வந்து இந்திரன் வந்து உத்தங்கரை பார்த்து, சாமி நீங்கள் தாகமாக இருக்கிறதா தெரியுது, உங்களுக்கு தண்ணி வேணுமான்னு சொல்லி கேட்குறாரு. இந்திரனோட தோற்றத்தை பார்த்து உத்தங்கர் ரொம்ப அப்படியே அருவறுப்பாகிறாரு. உங்ககிட்ட தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக நான் தாகத்தில் அப்படியே செத்து கூட போயிடலான்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்கு மறுத்துறாரு. சரி, உடனே இந்திரன் கூட அந்த இடத்த விட்டு அப்படியே மறைஞ்சு போயிடாரு. உடனே உத்தங்கர் வந்து கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டு, என்னப்பா தண்ணி கட்டுறதுக்கு என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறிய, இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட நீ தண்ணி கொடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே கிருஷ்ணர் கூட, நான் அமிர்தத்தில் அனுப்பிச்சி வச்சேன், நீ உன்னோட அறியாமையினால அதை விட்டுப்பிட்டிய, இருந்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்தாப்பில் உனக்கு ஒரு மேகத்தை உருவாக்குறேன், அதுக்கு உத்தங்க மேகம்னு கூட பெயர் வைக்கிறேன், நீ எங்கே போனாலும் உன் பின்னாடி அது வந்துக்கிட்டே தான் இருக்கும், உனக்கு எப்பப்போ தண்ணி வேணுமோ அப்போல்லாம் நீ வந்து மேகத்துலேருந்து நேரடியாகவே தண்ணி வந்துடும், அந்த மேகத்துலேருந்து தண்ணி எடுத்து நீ இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு வரம் வந்து அவருக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. பிரச்சனையெல்லாம் ஏதோ ஒரு நல்ல வழியை காட்டுறதுக்கு தான் ஒரு மோசமான சூழ்நிலையாக வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதையும் கூட நம்மளுடைய முழு மனம், அந்த டோட்டல் மனம் வந்து நல்லா பார்த்துக்கும். மீறி சேர்த்த நாம் நாளைக்கு கொஞ்சம் பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்போ சூழ்நிலையை வந்து ஒரு பிரச்சனை சூழ்நிலையாக இருந்தால் கூட அது வந்து நம்மளோட நன்மைக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய பணக்கார ஒருத்தன், அவனுக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். ஆனால் அவன் ரொம்ப ஊதாரியாக இருக்கான், சொத்தெல்லாம் வந்து தேவையில்லாமல் செலவு செய்கிறான். அவனோட அப்பா எத்தனையோ சொல்லி பார்க்குற, அவனும் திருந்திரமாக தெரியல, ரொம்ப கெட்ட பழக்கமெல்லாம் அவனுக்கு இருந்துகிட்ருக்குது. இன்னொரு ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சொல்கிறது, தம்பி நீ போகிற பார்த்தா சரியில்லை, உன்னோட செயற்கையும் சரியில்லை, இருந்தாலும் நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறேன், உனக்கு எப்போதாச்சும் வாழ்க்கை வெறிச்சு போன மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நான் வச்சுருக்கிற இந்த தனி அறியை திறந்து பாரு, உனக்கு வேண்டிய கடைசியான சில ஏற்பாடெல்லாம் அங்கே செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லிடுறாரு. கொஞ்சம் நல்லா அந்த அப்பா கூட செத்து போயிடுறாரு. இந்த பையன் வந்து அப்பா சொன்னது ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல, அப்பாட்ட இருந்த மேலே இருந்த பல சொத்தெல்லாம் அவன் அப்படியே அப்படியே அழிச்சிட்டான். கடனும் தலைக்கு மேலே ஏறி போயிடுச்சு. அதனால் அவன் ஒரு தடவை மனசு வெறுத்து போய், இனிமேல் நம்ம உயிர் வாழ்கிறோன்னு அர்த்தம் கிடையாது, நம்மளும் செத்து போயிடலான்னு சொல்லிட்டு அவன் தற்கொலை செய்கிறதுக்கு முடிவு பண்ணுறான். அப்போ தான் அவங்க அப்பா சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வருது. சரின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னதை நினச்சி அறையை திறந்து பார்க்குறான். அந்த ரூமில் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருக்கிறாரு. அதில் வந்து உன்னோட பாதை சரியில்லை, நான் எத்தனையோ சொல்லி பார்த்தேன், நீயும் திறந்துடமா தெரியல, இருந்தாலும் நம்மெல்லாம் கௌரவமாக வாழ்ந்தவங்க, நம்ம ஒரு நாளும் கடங்காரங்களாகி கடங்காரனால் அசிங்கப்பட்டு சாகக்கூடாது, நமக்கு நம்ம குடும்ப கௌரவம் தான் முக்கியம், அதனால் பேசாமல் தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்து போயிடலாம், அதனால் உனக்கு வந்து பக்கத்து அறையில் வந்து ஒரு தூக்கு கயிறு ஒன்று மாட்டி வச்சுருக்கிறேன்,
நீ அதில் தொங்கி உன்னோட வாழ்வை முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு லெட்டர் ஒன்று எழுதி வச்சுருக்கிறார். இவனும் தற்கொலை செஞ்சுக்கிற ஐடியாவில் இருந்ததுனால அவனோட தந்தையும் அதை தான் எழுதி வச்சுருந்துருக்கிறாரு. சரி, நம்ம கௌரவமாக செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்து அந்த தூக்கு கயிற்றுலேயே தொங்குறான். அந்த தூக்கு கயிறு வந்து வேற ஏதாவது ஒன்று போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. உடனே அது கலண்டு அங்கேருந்து அப்படியே செல்வமாக கொட்டுது. பழையபடியே அவன் பணக்காரன் ஆயிடுறான். இதில் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த கஷ்டமான சூழ்நிலையில் கூட நமக்கு ஏதோ ஒரு மறைக்கப்பட்ட நன்மையும் புதஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. இப்போ புற செயல்களுக்கு உதவியாக இந்த மாதிரி அணுகுமுறைகளை நம்ம வச்சுக்கலாம். சில முடிவு எடுக்கும்போது புற செயலை எதிர்கொள்கிறதுக்கு அது கூட நமக்கு உதவியாக இருக்கும், சரியாக கூட இருக்கும். அகத்தை பொறுத்த அளவில் அங்கே செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே இல்லைங்கிறத நம்ம தீர்மானமாக பார்த்துட்டோம். இந்த மாதிரி அகம் புறம்னு பிரிக்காமல் கூட நிறையா பேர் நல்லா செயல்படுற மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் சில பேர்த்துக்கு தான் இந்த சூழ்நிலையோட அழுத்தம் தாங்க முடியாமல் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிற நிலைமை வந்துடுது. அவங்களோட புரிதல் கூட இந்த இடத்துல கேள்விக்குரிய அளவுக்கு ஆகி போயிடுது. இப்போ இந்த புற சூழ்நிலையை வந்து நம்ம நல்லா அணுகிறதுக்கு இப்போ நம்ம சொன்ன மாதிரி சில முடிவு எடுக்கிறது கொஞ்சம் நல்லா உதவியாக இருக்கும். புற சூழ்நிலையை நம்ம முழு மனசே பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம செய்ய வேண்டியது என்ன, செய்ய வேண்டாதது என்ன அப்படின்னு சொல்லி கூட முடிவு எடுத்துக்கலாம். இல்லை எதை எதை தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லி கூட முடிவு எடுத்துக்கலாம். இல்லாட்டி போனால் நம்மளுக்கு வரக்கூடிய துன்பம் எல்லாமே நன்மைக்காக தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்படி நிறைய கஷ்டமான சூழ்நிலை கூட நம்மளுக்கு நல்லதாக அமையறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குது. எல்லாமே ஒரு நல்ல விஷயத்தை உள்ளடக்க மோசமான அம்சமாக தான் இருக்குது அப்படிங்கிற வகையில் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த சூழ்நிலையை கூட நம்ம நல்லா நிர்வாகம் பண்ணலாம். இந்த மாதிரி நிர்வாகம் செய்கிறப்ப நம்மளோட செயல் எல்லாமே கூட மனமோந்து செய்கிற மாதிரி அமைஞ்சிடுது. இப்படி செயலில் முழு மனசோடு ஈடுபடுறப்ப நம்ம வேறு அந்த செயல் வேறன்னு இல்லாமல் நம்மளோட செயலே ஒரு மாதிரி ஒரு தியானம் மாதிரி ஆகி போயிடுது. இப்போ ஒருங்கிணைந்த வாழ்க்கையை அமைகிறதுக்கும் ஒரு உதவியாக கூட இது இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள